ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? அடிக்கிறான். ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டம் எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படி தாங்கினீங்க? எல்லாம் பழகிருச்சுரா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன், எவ்வளவு வாங்கிருக்கேன் இவங்க கிட்ட? இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவோம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவாங்க. எலிசி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சர்க்கிள் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவேற்றங்களை உடனுக்குடன் பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து அமைக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் நன்றி. அதை அங்கு ஒரு காட்டில் ஒரு பொங்கிடை வைத்து தனிந்தது காடு தலன் வீரத்தின் பல வேடிக்கை மனிதர்களை போல் நான் என்று நினைத்தாயோ? ஒரு செட்டா ரெண்டு செட்டா ரெண்டு செட்டா இது ஃபர்ஸ்ட் செட் ரெண்டா செட் ஒரு செட்டா. ஓகே. ஜாப்ல இருக்கு நண்டு. இது அப்பள வாங்கு. அது புது மாடு. ஆமா அப்ப நாலு செட்லேயுமே சிவகங்கை பூத்தில் முன்னாடி வந்தது அப்படின்னா யாருமே கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது தடவை மணிக்காலனே நேற்று ரெண்டு செட்டில், இன்றைக்கி ஒரு செட்டில் முன்னாடி வந்திருக்காரு. இந்த சின்ன மாட்டில் அவர் ஓட்டுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓட்டி ஒரு வேளை முன்னாடி வந்தால் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் இருக்கும். ஆனால் மாடு ஓட்டுற மாதிரி தெரியல, ஏன்னா குட்டி பிரபா அப்புறம் வந்துட்டு இன்பானனுக்கு தேவகோட்டை பிரசாத் மொபைல் மாடு ஓட்டுதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு போயிருக்காரு. அதனால் மணிக்காலனை வந்து ஓட்டலன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஓட்டி முன்னாடி வந்திருந்தால் அது ஒரு சாதனையாகவே இருந்திருக்கலாம். ஓட்டுறாரான்னு பார்ப்போம். நான் பின்னாடி இருந்து போயிட்டுருக்கேன், மொத்தம் 17 வண்டி பின்னாடி இருந்து போயிட்டுருக்கேன். பார்ப்போம் மணிக்காலனே இருக்காரான்னு. புரோனே மணிக்காலனை ஓட்டலையா? புரோனே மணிக்காலனை ஓட்டலையா? மணிக்காலனே ஓட்டலை. ஸோ மூணு தான் இந்த சாதனை சமன் செய்யப்படுத்தே தவிர முறியடிக்கப்படலை.
எழுச்சி தமிழன். வாங்க கொஞ்சம் லாபத்தாக வந்து கொண்டிருப்பது பெரிய அரிய நாட்டி முத்து
Thank you.
நிறுத்திடு. சரியா சுத்திடு மொத மாடோட. முதல் பிரிவில் முதல் லாபத்தாக வந்து
Let's go.
Yeah.